அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய தோழர் லெனினா அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்பாக பிறந்த ஒரு மனிதரை பற்றி நாம் இன்றைக்கி வந்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவர் தலைமையில் ரஷ்யாவில் நடைபெற்ற புரட்சி உலக மக்களுடைய வாழ்க்கையே வாழ்வாதாரத்தை ஒரு மாற்றி அமைத்து ஒரு புரட்சியை செய்த ஒரு மாமனிதர் அவரை இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற நாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது என்ற கேள்வியோடையே நாம் அவரை பற்றி பேச வேண்டும் நினைக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா சோத்துக்காக பட்டினி சாவுகள் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைக்கு சோறு கொடுக்க முடியவில்லைன்றதுக்காக தண்ணியில் போட்டு சாகடிக்கிறார்கள் பழத்தை திண்டுகிறார்கள் புல்லை திண்டுகிறார்கள் தவளைக்காய திண்டுகிறார்கள் இவ்வளோ பெரிய நெருக்கடி நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் பசியிலையும் பட்டினும் நோயின் கொடுமையில் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு இழிவான ஒரு அரசியல் தலைமை இருந்தால் நான் டோல்கேட்டுக்கு இப்போ வந்து காசு வசூலிப்பேன் என்று ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய சூழலுக்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இன்னொரு ஒரு புறம் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கொடிய தொற்று நோயான கொரோனாவை எதிர்கொள்ள முடியாமல் அதற்குள் எப்படி அரசியல் லாபம் ஈட்ட முடியும் என்று செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைமை தமிழ் இருக்கின்றது இவ்வளவு நெருக்கடியில் இருந்தபோதும் ஏன் இந்த சமூகத்தில் புரட்சி வெடிக்கவில்லை ஏன் இந்தியாவில் புரட்சி வெடிக்கவில்லை தமிழகத்தில் புரட்சி வெடிக்கவில்லை ஏன் செங்கோடி இயக்கம் ஒரு அதிகாரத்தில் வர முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்ற கேள்வி நாம் எழுப்போம் என்றால் இதற்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவசியம் நாம் லெனினை வாசிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது ஏன்னா இதே மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சூழலில் நெருக்கடிகள் ஒவ்வொரு காலந்தோறும் மனிதகுலம் மனிதகுலம் வந்து எதிர்கொண்டே வருகின்றது எதிர்கொள்ளும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கடியில் வரும்போது அதை எப்படி உழைக்கின்ற மக்கள் பக்கம் நின்று ஒடுக்கப்பட்ட மக்கள் 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 பக்கம் நின்று அதை எப்படி சாதிக்க முடிய வேண்டும் என்றால் அங்கே நமக்கு லெனின் தேவைப்படுகின்றார் லெனின் என்ன ஜோசியம் சொன்னாரா இல்ல லெனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் கடந்த காலத்தில் ஒரு பழமையில இப்போ இப்ப இந்தியாவிலே இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டம்ல இருக்கிறாங்க ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நூற்றாண்டில் நம்ம ஒரு இந்துக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரியும் பாலும் தேனும் ஓரனமாரியும் புஷ்ப விமானத்தில் போன மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான வசதியிலும் வாழ்ந்த மாதிரியும் அந்த பொற்காலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஆர்எஸ்எஸ் தன்னை க காண்பிக்கின்றது இதே போன்று பல பிரிவினைவாத இயக்கங்கள் பல பிற்போக்கியங்கள்லாம் பழமையை கொண்டாடி அதற்காக ஒரு கற்பனையோடு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி செயல்படுத்த முயற்சிக்கின்றார்கள் ஆனால் லெனின் எங்கே பார்க்குறாங்க அடுத்து வரக்கூடிய அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய சமூகத்திற்கு எந்த மாதிரி வழியில் செலவிக்காக சமூக வரலாற்றை மார்க்சிய பகுப்பாயில் புரிந்து கொண்டு எதிர்காலத்திற்காக இலக்குகளை உருவாக்கி அதை நோக்கி மனித உலகத்தை வழிநடத்தும் அதாவது முன்னோக்கி பார்வை உருவாக்கியவர் அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள வரும்பொழுது அவர் இயக்கத்துக்குள்ள நெருங்கும் பொழுது அவருடைய இணையர் குரூப்ஸ் கையால்லாம் அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பாக திரட்டப்பட்டு அவங்க எல்லாம் மார்க்ஸோட மூலதனத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் லெனின் உள்ளே போகும்போது அந்த குழுவில் அவர் மார்க்ஸினுடைய மூலதனத்தை முழுமையாக படித்து தான் அந்த குழுவுக்குள்ளே செல்கின்றார் அவர் அந்த ரஷ்ய குழுவில் இணைந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதே அதனுடைய தலைமை பொறுப்பு வர முடிகின்றது தலைமை பொறுப்பு வந்தது மட்டுமல்லாமல் புரட்சியை எப்படி சாத்தியமாக்க வேண்டும் என்பதை மார்க்சிய பகுப்பாய்வு மார்க்சிய பகுப்பாய்வு என்றால் வரலாற்றை விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வது என்ற அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய முதல் புத்தகம் ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி அப்படி அந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தமிழில் வரல அதான் நம்முடைய மோசமான ஒரு சூழல் ரஷ்ய சமூகத்தை அவர் வந்து அனலைஸ் பண்ணிடுறார் ஆய்வு பண்ணிடுறார் ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவில் எப்படி வந்து விவசாயியாக இருந்தாலும் நிலப்பிரபுவாக இருந்து கொடுமையாக சுரண்டப்பட்டவங்கள்லாம் அங்கே எப்படி ஃபேக்ட்ரி வருது எப்படி மிஷின் வருது எப்படி தொழிலாளியாக மாறுறாங்க என்ன மாதிரியான மாற்றம் ரஷ்ய சமூகத்துக்குள் நடந்தது என்பதை முழுமையாக ஆய்வு செய்து ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி இந்த நூலை எழுதுகிறார் அப்படின்னு என்னாரு அவர் அவர் வாழக்கூடிய நாடை பற்றி முழுமையாக பகுத்தாய்ந்து விட்டார் அப்படி ஆன பிறகு அங்கே எங்கே நெருக்கடி இருக்கின்றது எங்கே சிக்கல் அவளை புரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி அவர் இன்னொரு ஒரு மிக முக்கியமான படைப்பை பார்த்தீங்கன்னா உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு முன்பாக ஒரு எதுன நூல் ஏகாதிபத்தியம் உலகம் முழுக்க எப்படி முதலாளித்துவம் வளர்ந்திருக்கின்றது முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி நடந்திருக்கின்றது அப்படி முதலாளித்துவ வளர்ச்சி போது எந்த நெருக்கடியின் காரணமாக முலக முதல் உலகத்துவம் உருவாகிடுச்சு அப்போ முதல் உலகத்துவம் உருவாகிய பிறகு இந்த நெருக்கடியின் பொழுது எப்படி ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதை ஆய்வுபூர்வமாக கொண்டு வருகின்றார் இந்த ஆய்வுபூர்வமான நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் புக்கு தான் படிக்கணும் கம்யூனிஸ்டாரங்க எது தான் படிக்கணும் இல்ல முதலாளித்துவ அறிவுஜீவுகள் எழுதிய நூல்களை படித்து அதில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை எடுத்து அதை மார்க்சி நோக்கில் தொழிலாளி வர்க்கத்துக்கு பயன்படுத்தினார் அறிவு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் எடுத்து விவரங்களை தொகுத்து அந்த விவரங்களை தன்னுடைய மக்களுக்காக தன் வர்க்கத்துக்காக பயன்படுத்தியவர் லெனின் ஆனால் தான் ஒரு அட்வான்ஸாக அவர் சிந்திக்க முடியுது அது மட்டும் லெனின் பாருங்க ஏதோ புரட்சியாளர்னா துப்பாக்கி கையில் எழுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் அப்படியே புரட்சி சுட்டுன்னு எதிரி வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க லெனின் துப்பாக்கி எதுவுமே சுட்டு புரட்சி பண்ணலை உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சோசியலிச புரட்சி நடப்பதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்தார்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து எடுக்கிறார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கிலோமீட்டருக்கு அப்பா லெனின் தலைமுறை வாழ்க்கை வளர்கிறார் அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு மதியானம் இருக்கும்போது ஓடி வரான் அந்த ஊருக்கு போவாங்க வந்து என்னன்னா தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ரஷ்யாவில் புரட்சி ஆரம்பிச்சிச்சு நீங்கள் உக்காண்ட்டு இருக்கின்ற ஒன்று லெனின் பார்க்குறாரு அப்படியே புரட்சி ஆரம்பிச்சிச்சான்றார் உடனே அவர் குரூப்ஸ்கார்கிட்ட சொல்றேன்னா உடனே அங்கே போகணுன்றார் எங்க ரஷ்யாவுக்கு போகணுன்றார் எப்படியா போக முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்றார் அதெல்லாம் கிடையாது போகணுன்றார் உடனே ஒரு ட்ரெயினில் போறார் போலி பாஸ்போர்ட்ல ட்ரெயினில் போறார் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய டிராவல் ஆனதை பற்றியே பெரிய ஆய்வு கட்டுரைக்கெல்லாம் எழுதியிருக்காங்க புத்தகம் வந்திருக்குது லெனின் அங்கேருந்தே தூர தேசத்திலிருந்து கடிதம் எழுதுகிறார் ரஷ்யாவில் நடந்திருப்பது என்பது கொண்டு பத்திரிகைகள் மூலமாக செய்தி மூலமாக அறிந்து கொள்கிறார் அது மட்டும் இல்லை ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் சோல்ஜர்ஸ்லாம் போகிறாங்க ரஷ்ய சோல்ஜர்ஸ்லாம் அவன் அவங்களாம் யாரு அவன் அவர் வந்து வெறும் ராணுவ வீரனா பார்க்கவில்லை அவன் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் எனவே அவங்கிட்ட பேசுகிறார் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ட்ரெயினில் போய் இறங்கி மாஸ்கோ இப்போ இறங்குறாருங்க இறங்குன ஒன்று புரட்சி ஆரம்பிக்கணும்ன்றார் ஏன்னா ஜோசின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரம்பிக்கிறார் கிடையாது அவர் வந்து அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா குழுக்களையும் அமைப்புகளையும் போய் பேசுகிறாரு அவரை சித்தாந்த ரீதியாக எதிர்த்து அவரை வசைப்பாடிய குழுக்கள் மென்சிவிக்க இருக்காங்க சோசியலிஸ்ட்டு குரூப் இருக்காங்க பல குழுக்கள் இருக்குது எல்லா குழுக்களும் போய் லெனின் பேசுறா பேசி என்ன சொல்கிறாரு இல்லை இப்போ சோசியலிச புரட்சிக்கான தருணம் வந்துவிட்டது மக்கள்கிட்ட அந்த ஒரு மாற்றம் உருவாகிட்டு வந்து இது இப்போ சோசியலிச புரட்சி நோக்கி கொண்டு போயே திரும்ப சொல்லிட்டு லெனின் முடிவு எடுக்கிறார் அவருடைய கருத்து அந்த கட்சியில் பல குழுக்கள்ல இருந்த தலைமையில் உனக்கு புரிஞ்சுதோ இல்லையென்னு தெரியல ஆனால் அணிகளுக்கு புரிந்து விட்டது அணிகளுக்கு புரிய வைத்தார் லெனின் எனவே அது சோசியலிச புரட்சி நோக்கி சாத்தியமாக்கியது அப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு லெனினால தன்னுடைய தேசத்தில் புரட்சி வர்றதுக்கு சாத்தியமாயிடுச்சு மக்கள் தயாராட்டி எப்படி புரிந்து கொண்டார் என்பது தான் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அப்போ லெனின் சொல்கிறாரு நீங்கள் ஒரு புரட்சி நடக்கணும்னா அந்த நாடு வந்து எல்லா நெருக்கடியிலும் இருக்கணும் எல்லா விதமான சீரழிவும் வெளியே வர இன்னொரு பக்கம் மக்களுக்கு வந்து இந்த சீரழிவுலேருந்து நம்ம வந்து இருந்து தலைய முடியாது ஒரு மாற்றம் வரணும் மக்கள் நினைக்கணும் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் இருக்குது நம்ம ஊர்லயும் இருக்குது ஆனால் இது மட்டும் போதாது லெனின் சொல்கிறாரு இதை சாத்தியமாக்க வேண்டுமென்றால் புரட்சிகர கட்சி வேணும்ன்றார் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இவ்வளோ பெரிய நெருக்கடிகளை பயன்படுத்தி ஒரு புரட்சி நடத்தக்கூடிய அளவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவது தான் நாம் லெனினுக்கு செலுத்தக்கூடிய ஒரு உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் லெனின் வந்து இருபதாம் நூற்றாண்டுடைய வரலாற்றை மாற்றி போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சி நடந்த பிறகுதான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாது மட்டுமல்ல உலகம் முழுக்க ஏகாதிபத்திய அடிமின் கீழ்ந்த காலமியாதிகள்லாம் விடுதலை பெற ஆரம்பிச்சுது பெண்களுக்கான வாக்குரிமை பெண்களை சமமாக கருதுவது இதெல்லாம் யார் உருவாக்குது லெனின் உருவாக்கிய சிந்தனை லெனினுடைய கருத்துக்கள் தமிழகத்தில் செங் சென்னையில் தமிழகத்தில் எல்லா மூலையிலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருந்தது லெனினது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தான் எங்கள் தொழிலாளிகள் அணி திரட்டப்படுகிறார்கள் விவசாயிகள் அணி திரட்டப்படுகிறார்கள் லெனின் வருவதற்கு முன்பாக தொழிலாளி மட்டுமே முக்கியத்துவம் கருதி பார்க்கப்பட்டதை மாற்றி தொழிலாளர் விவசாய ஒற்றுமை என்பதை லெனின் சாத்தியப்படுத்தினார் அது மட்டுமல்ல இன்னைக்கு மின்சாரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அவர் மின்சாரத்தின் முக்கியத்துவத்தை பேசினார் மின்சாரத்தை பேசின அதே லெனின் தான் இன்னொரு ஒன்றையும் சொல்லிக்காண்பித்தார் நச்சரிக்கும் வீட்டு வேலையிலிருந்து பெண்களுக்கு விடுதலை கொடுக்காமல் மனித குலம் வந்து முன்னேறியதாக கருத முடியார் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க கருத்தில் ஒழிப்பது குறித்தும் பேசினார் லெனின் மின்சாரத்தை பற்றியும் பேசினார் இயந்திரமயமாக்கலையும் பற்றி பேசினார் அது மட்டுமல்ல லெனின் ஒரு மானுடாக அவன் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனிதர் லெனின் இலக்கியத்தில் தேய்ந்த ஞானம் இருக்கிறவர் டாஸ்டாயை வாசித்தார் நம்ம ஊர் அம்பேத்கருக்கு பிடித்தவர் டாஸ்டாய் நம்ம ஊர் காந்திக்கு பிடித்தவர் டாஸ்டாய் அதே டாஸ்டாயை வந்து என்னன்னா ரஷ்யாவின் ஆன்மாவை பிரதிபலித்தவர் என்று லெனின் போற்றி பாடுகிறார் இலக்கியங்களுடைய கொண்டாட்டமாக இருந்தவர் சினிமா குறித்து அதோட தீர்க்க பார்வையோடு யோசித்து சினிமாவனுடைய எதிர்காலத்தில் சினிமா எத்தகைய சாதனைகள் உருவாக்கும் என்பது குறித்து லெனின் சிந்திருத்தார் அப்போ ஒரு புரட்சியாளரான லெனின் ஒட்டுமொத்த சமூக அதாவது மனித குழு படைத்திருக்கக்கூடிய அனைத்து கருவணங்களையும் பயன்படுத்திக் தான் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் என்று லெனின் நமக்கு வழிகாட்டிருக்கின்றார் அது வழிகாட்டுவது மட்டுமில்லாமல் அப்படியே வாழ்ந்திருக்கின்றார் என்பதுதான் நாம் லெனினம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் லெனினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் லெனினை வாசிப்பது தமிழ் சமூகத்தில் இந்திய நாட்டில் நிறைவேறாத புரட்சியை நிறைவேற்றுவதற்கான உந்து சக்தியாக நமக்கு வழிகாட்டும்